Welcome to Tanishka Princess Kitchen. First cooker la wash panna paduppa potukana. Adukara pacham melaga potukala unga kaadathukku etha mari potukonga. Paduppukku thakkali eruvu thevaiyo neenga potukala. Neyy oru spoon potukala. Ipa perungai powder potukala. மஞ்சள் போட்டுல சாம்பார் தாளிக்க மாதிரி போட்டுக்கோ உங்களுக்கு வேணா போட்டுக்கோங்க. இப்ப கேரட் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணா பொட்டேட்டோ இல்ல வேற என்ன காய்கறி வேணாலும் போட்டுக்கலாம். பொட்டேட்டோ கத்திரிக்காய் முருங்கைக்காய் இந்த மாதிரி என்ன காய்கறி வேணாலும் போட்டுக்கலாம். நாங்க எங்ககிட்ட வச்சு சமைக்கலாம். ஒரு விசை வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் ஜீரகம் பச்சை மிளகாய் காஞ்சி மிளகாய் எல்லாம் போட்டுட்டு நல்லா தாளிச்சிடலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். அத்தெல்லாம் வெங்காயம் போட்டு வதங்கிட்டு இருக்கும் போது நம்ம பருப்பு கூட வேக வச்ச தக்காளியும் பச்சை மிளகாயையும் ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். மறக்காம ஆற வச்சுட்டு அரைங்க. இப்ப நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்ப தக்காளி பேஸ்டை ஊத்திடலாம். மஞ்சள் போட்டுடலாம். வேக வச்ச பருப்பு இருக்கிற அதுக்குள்ள நம்ம வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இதெல்லாம் ஊத்திடலாம். வெங்காயம் தக்காளி வரக்கணும்ல இத பருப்புல ஊத்திடலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப சாம்பார் மிளகாய் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்ப புளி தண்ணி ஊத்திடலாம். ஒரு குட்டி சைஸ் புளியை எடுத்து கரைச்சிருக்கோம். புளி தண்ணியோட பச்சை வாசனை போற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த சாம்பார் இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்கூட நல்லா இருக்கும். கொடி வெந்ததுக்கப்புறம் கடுகு நசுக்கின பூண்டு பெருங்காய பவுடர் தாளிச்சதை பருப்பு கூட போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கொடி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இன்னொரு கொடி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொத்தமல்லி கழுவுறத போட்டு இறக்கிடலாம். இந்த சாம்பாரை நீங்களும் உங்கள் ஃபேமிலி கூட ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.